ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. திருமறையின் வார்த்தைகளை வாசிக்கும் போது, விவிலியத்தின் வார்த்தைகளை வாசிக்கின்ற போது, நம்ம நன்மையான வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படி, நல்லவைகளை பெற்றுக்கொள்ளும்படி, சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அது வழிகாட்டுகிறது. நான் நிறைய தருணங்களில் நான் வேத வசனம் சொல்வதை அவ்வளவு உன்னிப்பாக கூர்ந்து கவனிப்பதில்லை, வேத வசனங்களை உள்வாங்கிக் கொள்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த வார்த்தையை கொடுத்து வருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த செய்தியை மாலையில் ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தால், அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நம்பிக்கையோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் நான் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண வேண்டும் என்று நான் இந்த செய்தியை பதிவு செய்யவில்லை. மிக எளிமையாக எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையூட்டுகிற செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது மன ஆசை. என் ஊடாக பரிசுத்த ஆவியானவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு துவக்கம் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதை கேட்பதினாலே மாத்திரமல்ல, இதற்கு மேலாக நீங்கள் தெய்வீக வார்த்தையில் இருக பிடித்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைகளிலே பழக்கப்பட வேண்டும், அந்த வார்த்தைகளினை பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில லோபர்த்தனமாக இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இது ஒரு துவக்கம். நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கு, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அன்பை சுத்தி பார்ப்பதற்கு வேதத்தை இன்னும் ஆழமாக வாசியுங்கள், இன்னும் ஆழமான செய்திகளை கேளுங்கள், தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுங்கள், திருச்சபைக்கு ஒழுங்காக செல்லுங்கள், திருச்சபையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியக்காரர்களோடு ஆலோசனைகளை பெறுங்கள். இதெல்லாம் தான் நம்ம வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நான் பேசுகிறதெல்லாம் யதார்த்தமாக ஒருவேளை இந்த தொலைக்காட்சியவோ அல்லது முகநூல் பக்கத்தையோ அல்லது யூடியூபையோ பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒருவேளை சொற்பமான மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி வருகிறேன். வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்து வருகிறேன். இன்றைக்கும் அதுபோல ஒரு வாக்கு தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்ன வசனம் என்றால், லூக்கா நற்செய்தி நூல் 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு காரியத்தை அடைவதற்கு அல்லது என் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவதற்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் எத்தனை எத்தனை. இந்த உலகத்தில் பல்வேறு தருணங்களிலே முயற்சி செய்து தோற்று போவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். இது எனக்கு கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சில முயற்சிகளை நான் எடுக்கிறேன். இந்த பிஸ்னஸை துவங்கினா நான் பெரிய அளவில் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது. ஆனால் அந்த பரிதாபம், நான் தோற்று போய் விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவமானங்கள், என்னுடைய வாழ்க்கையில் சோர்வுகள், பலகீனங்கள், நான் நினைத்தது போல எதையும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை, நான் நினைத்தது போல எதையும் நாம் சுதந்திரிக்க முடிவதில்லை. ஆனால் இன்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இவ்வளவு நாள் ஜெபித்தோமே, இனிமையா நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் முயற்சி பண்ணினோமே, இனிமையா அந்த நன்மை நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த செய்தியின் வழியாக நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். வெற்றி வெகு தொலைவில் இல்லை, உங்கள் அருகில் இருக்கிறது. உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான ஜெயம் வெகு தொலைவில் இல்லை, உங்கள் அருகில் இருக்கிறது. மனம் தொடர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கை தந்திருக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைகளே, தோழர்களே, நண்பர்களே, அன்பு தம்பி தங்கச்சி, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்கல, எதுவும் எனக்கு காரியம் சித்தி பெறலை, காரியம் வாய்க்கலைன்னு நீ சோர்ந்து போகாத, தொடர்ந்து முன்னேறு. கடவுள் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள்
அவருடைய நன்மைகளை கண்டு களி கூற போகிறீர்கள். ஆகவே தேவனிடத்திலிருந்து நான் எதையாகிலும் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. தேவன் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதுல இந்த வசனம் சொல்லுகிற நிபந்தனை என்னன்னா, கேளு கேளு, கேட்டுட்டே இரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றார், நேற்றுக்கு அந்த வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ணி காண்பித்தேன், எந்த தகப்பனாவது தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்காவும் எழுதுகிறான், மத்தையும் எழுதுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கேளுங்கள். ஜெபம் பாருங்க மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது. ஜபத்திற்கு ஒரு வலிமை உண்டு, ஜபத்திற்கு ஒரு சக்தி உண்டு. நாம ஜபம் பண்றத யோர் இடத்தில் இருக்கிற கடவுள் கேட்டு எனக்கு எப்படி அற்புதம் செய்வார் என்று நீங்கள் யோசிக்காதிருங்கள். பகுத்தறிவாதிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற சில அன்பர்கள் நண்பர்கள் அப்படி கேலி செய்கிறதை, கிண்டல் செய்கிறதை, பரிகசிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இங்கிருந்து பண்ணக்கூடிய பிரேயர் எப்படி பரலோகத்துக்கு போவோம், எப்படி கடவுள் கேட்பார்? முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நான் செய்கிற ஜபத்துக்கு, நான் செய்கிற மன்றாட்டுக்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளன் மார்கோனி. மார்கோனின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரலாம், என்ன கண்டுபிடிச்சாரு? ரேடியோவை கண்டுபிடிச்சாரு. அவங்க அப்பா நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு மனிதன், தன்னுடைய அறையை அடைத்து கொண்டு முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று ஜபத்தை துவங்குவார். இதை சின்ன வயதில் பார்த்த மார்கோனி தன் மனதிலே அப்பாவை கிண்டல் அடித்துக் கொள்வாராம். ஆமா ஆமா, இவர் இந்த ரூம்ல இருந்து கூப்பிடுறாராம், எங்கேயோ இருக்கிற கடவுள் கேட்கிறாராம், அது நடக்கிற விஷயமா என்று தன் மனதிலே அப்பாவை பரிகசித்தார். அப்பாவுடைய நம்பிக்கையை அவர் கொச்சையாக நினைத்தார். நாட்கள் கடந்தன. மார்கோனி நல்ல ஒரு அறிவாளியாக உருவெடுத்தார், நல்ல ஞானியாக உருவானார், நல்ல ஒரு ஆராய்ச்சியாளராக மாறினார். அப்பொழுது இவர் உருவாக்கிய இந்த வானொலி எங்கிருந்தோ மார்கோனி பேசுகிற சத்தத்தை, மற்றொரு இடத்துல பதிவு செய்யப்பட்ட அவருடைய சத்தத்தையே வெகு தூரத்தில் இருக்கிற மார்கோனி இந்த ரேடியோ வழியாக கேட்க முடிந்த போதுதான் ஆண்டவர் மார்கோனுடைய உள்ளத்தில் பேசினார். எப்பா, நீ படைச்ச ஒரு கருவி, உன்னுடைய சின்ன மூளையை வைத்து நீ கண்டுபிடித்த அந்த கருவி உன் சத்தத்தை, எங்கிருந்தோ பதிவு செய்யப்பட்ட அந்த சத்தத்தை வெகு தூரத்தில் இருக்கிற இந்த கருவி, நீ படைச்ச கருவி, அது உள்வாங்கி உனக்கு கொடுக்கிறேன் சொன்னால், சர்வத்தையும் படைத்த தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் உன் ஜெபத்தை நான் உள்வாங்கி அதை கேட்க கூடியவனாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறாயா? இல்லை, சர்வ வல்லமையில தேவன். யோசித்து பாருங்க, நிறைய பேர் அறிவுபூர்வமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லி தப்பு தப்பா கடவுளுக்கு விரோதமா பேசுறாங்க, ஜெபத்திற்கு எதிராய் பேசுகிறார்கள். அவருக்கு எல்லாம் தெரியுங்க, பின்னையா நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க. ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவர் எதிர்பார்க்கிறார், நீங்க வேண்டிக்கணும் எதிர்பார்க்கிறார், கேளுங்க வாய் திறந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் ரெண்டு குருடர்கள் அவங்க இயேசு கிறிஸ்து வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள், சத்தமிட்டார்கள். இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். ஏன் சத்தமிடுகிறார் என்று இயேசுக்கு தெரியாதா என்ன? நிச்சயம் தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தைத்தான் பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவங்க எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும், ஹி நோஸ். பட் ஆனா அவங்க வாயிலிருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பார்வையில் ஆண்டவரே, எங்களுக்கு மற்றவங்களை போல பார்க்க முடியல. அவர்கள் பின்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். குருடர்களே சத்தமிடாத என்று மற்றவர்கள் அதட்டிய போது பின்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டார். எப்போதுமே ஜபத்தை அவர் கேட்கிறார். சங்கீதம் 65 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மார்கோனியோடு ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் பாருங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல அலைபேசிகளை பாருங்கள், மொபைல் சொல்றோமே அந்த அலைபேசியை பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறார். அவர் எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுக்கிறார். நான் பூகோள அமைப்பின்படி நான் மேலே இருந்தால் அவர் கீழே போய் விடுகிறார், அவர் மேலே வந்தால் நான் கீழே போய் விடுகிறேன். பூகோள அமைப்பின்படி
இப்பொழுது என்னுடைய அலைபேசியிலிருந்து என்னுடைய மொபைலிலிருந்து என்னுடைய நண்பருக்கு நான் அழைக்கிறேன் அல்லது அவர் எனக்கு அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சத்தம், அந்த அலைபேசி இல்லை பேசுகிற அந்த சத்தத்தை அந்த அலை ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கொண்டு மேலே அந்த டவருக்கு கொண்டு போகிறது, டவர் சேட்டலைட்டு கொண்டு போகிறது. சேட்டலைட்டு என்னுடைய அலைபேசி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டவருக்கு அந்த சத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த டவர்லிருந்து அந்த என்னுடைய நண்பனுடைய சத்தத்தை என்னுடைய அலைபேசி உள்வாங்கிக் கொள்கிறது. இதான் என்னுடைய சிஸ்டம். எந்த விதமான தந்தியும் இல்லை, கம்பிகள் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் காற்று வழியாக என்னுடைய நண்பர், பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டா என்னுடைய அவருடைய பேரே சொல்ல வேண்டாம், ஹலோன்னு சொல்லிட்டாவே என் நண்பர் பேசுகிறார், என் சகோதரன் பேசுகிறான், என் சகோதரி பேசுகிறாள், எங்க அப்பா பேசுறாங்க, அம்மா பேசுறாங்க, மக்களே அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு தெரியும் நம்ம அம்மா பேசுறாங்கன்னு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லாத மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு அலைபேசி எங்கோ இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுடைய சத்தத்தை நான் கேட்கும்படி செய்ய முடியுமையானால் நாம பேசுற எல்லா வார்த்தைகளையும் குறிப்பா நம்முடைய ஜெபங்களையும் தேவனாகிய கர்த்தர் எந்த தொடர்பு சாதனமும் இல்லாமல் அவர் கேட்க முடியும். மனுஷனுடைய மூளையிலேயே 10% இப்ப வேலை செய்தான். அந்த 10% வேலை செய்துன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. அந்த 10% யாருக்கு வேலை செய்யுதுன்னா மிகப்பெரிய அறிவாளிகள், தாமஸ் ஆல்வா எடிசன், சார் ஐசக் நியூட்டன், இந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு தான் அந்த 10% வேலை செய்யுது. ஐன்ஸ்டீன், நமக்கெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க, நமக்கெல்லாம் வேலையை செய்தா மூளை ரொம்ப கம்மியாக தான் வேலை செய்யும். 10% வேலை செய்கிற மூளையை வைத்துக்கொண்டு மனிதன் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறான் உலகத்தில், வியக்கும்படியான கண்டுபிடிப்புகள், ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள். பிரியமானவர்களே, ஜபம் மிக முக்கியமானது. நீங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புறார், நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கடவுள் கொடுப்பார். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கேளுங்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று மத்தேயு எழுதுகிறான். இங்கே லூக்கா எழுதும் போது கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், அவன் ரிசீவ் பண்ணிடுவான் எல்லாத்தையும். இன்னைக்கு நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். யோவான் நற்செய்தி நூலில் 14:13-14 நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது 14 யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் பிதாவை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன், இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் செய்யும் போது, நீங்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ ஜனமே, அருமையானவர்களே, தேவ தயவும் காருண்யமும் எப்பொழுதும் நம் மேல் இருக்கிறது. நாம கேட்கிறது இல்லை, ஆண்டவரிடத்துல கருத்தாய் மன்றாடுவதில்லை. ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 ஜெபிக்கிறோம், 3 விட்டுடுறோம். ஒரு காரியம் நடக்கிறவரை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். சில நேரங்களில் கேட்டவுடனே கொடுத்துடுறாரு, சில நேரங்களில் அது நமக்கு கிடைப்பதற்குரிய தருணத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போயிட வேண்டாம், தளர்ந்து போயிட வேண்டாம். அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கின்ற போது அவர் நீங்கள் கேட்பதை கொடுக்கிறார், நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நீண்ட நாளைக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு ஒரு பதில் கிடைப்பதாக, இன்று ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கட்டும், இன்று ஒரு பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கின்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மக்களே, ஆண்டவர் தம்முடைய அருளால் தம் பெலனால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். குறிப்பா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 14:13-14 என்ன சொல்லுகிறது தெரியுமா? எதை கேட்டாலும், நீ எதை கேட்பீங்களோ அதையெல்லாம் அவர் கொடுப்பார். நீங்க இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு எதை வேணாலும் கேட்கலான்னா நான் தகுதிக்கு மிஞ்சி எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை அதை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல நான் இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கு சொல்ல விரும்புறது,
ரொம்ப ஹைலைட்டா சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்னன்னா, நீங்க ஜெபிங்க, கேளுங்க, நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க தேவனிடத்துல கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அது கிடைச்சிட்டுனா, அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களுடைய லைஃப்ல கிடைச்சிட்டுனா, உங்களுக்கு வேற மற்ற காரியங்கள் எல்லாம் இல்லைன்னா கூட உங்க மனசுல எப்போதும் ஒரு விதமான ஒரு நல் உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஒரு கம்ஃபர்ட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது என்னது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் நற்செய்தி நூல் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்டாலும் அவர் செய்யறார். நீங்க கேளுங்க, எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய ஜபம் என்ன? உங்களுடைய மன்றாட்டு என்ன? கணவர் மனமாறணும், கணவர் குடி வெறியிலிருந்து விடுதலை பெறணும், என் மகனுக்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், கடன் பிரச்சனை மாறணும், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற பிரதர் என்னை கத்தர் ஆசீர்வதிக்கணும், ஜாப் இல்லாம வீட்டிலே இருக்கிறேன், முடங்கி போயிருக்கிறேன், மனசெல்லாம் சோர்வு, மன அழுத்தத்தினால வேதனைப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க சூழ்நிலைகளை கத்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஜாப் வேணும் எனக்கு, என் பிள்ளைக்கு திருமண வயது எட்டிருச்சு ஆனா மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு பெண்ணை கிடைக்கல, இது நடந்தா நல்லா இருக்கும். பல்வேறு தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்படி பல்வேறு இகபர தேவைகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். எதை கேட்டாலும் ஏசப்பா செய்யறார். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை செய்து கொடுப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், வல்லமை பொருந்திய தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க என் நாமத்தினால இதுவரைக்கும் ஒண்ணும் கேட்கல, இப்ப கேளுங்க, என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கேளுங்க, என்னுடைய மகிழ்ச்சி என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், ரிஷி பண்ணுவீங்க. அன்பான தேவ மக்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் நமக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை விட சந்தோஷம் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியாம மக்கள் எல்லாரும் வழி மாறி போறாங்க. மகிழ்ச்சியை தொலைச்சிட்டாங்க மக்கள், சந்தோஷத்தை தொலைச்சிட்டாங்க. இந்த டிவைசஸ் வந்துருச்சு பாருங்க, இப்போ மொபைல், நோட்பேட், ஐபேட் எல்லாம் வந்து மனுஷனை இயந்திரங்களோடு இயந்திரமா மாற்றிருச்சு. ஸ்பாவ அன்பை மனிதன் இழந்து போனான். இயல்பாய் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை தொலைத்து போட்டான். சந்தோஷம் அவனை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சு. இறுகிய முகங்களோடு, அழுத்தமான மனதோடு வாழ்கிற மனிதன் கிட்டத்தட்ட ஒரு இயந்திரத்துக்கு ஒப்பாக மாறி போய்விட்டான். இந்த உலகத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், அங்க பங்களா இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம், நல்ல கோட்ஸ் போட்டிருக்கலாம், நீங்க விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வைத்திருக்கலாம், ஆபரணங்களை அணிந்திருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. மகிழ்ச்சி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? கடந்த வருஷத்துல ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர், கர்நாடக மாநிலத்தில் பல ஏக்கர் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர், உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில வியாபாரம் செலுத்தி வைத்திருக்கிற ஒரு மனிதன், மன அழுத்தம். டிரைவரோடு ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார். வாக் பண்றது போல டிரைவரை நிறுத்திட்டு போனார். மேலிருந்து அந்த ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி அந்த மனிதன் தனக்கான அழிவை தேடிக்கொள்வான் என்று யாருக்கும் தெரியாது. பிரபலமான ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மருமகன் அவர். அதை பார்த்தபோது நினைத்தேன், ஐயோ, இந்த மனிதர் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணி இருந்தா, இந்த வேதம் சொல்லுகிறது போல, ஏசப்பா சொன்னது போல, இந்த சந்தோஷத்தை அந்த மனுஷன் பெற்றிருந்தா இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பானே. உலகம் முழுவதிலும் இறுக்கமான மனதோடு வாழ்கிற மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஏசப்பா பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், தயவு செய்து மற்ற ஐஸ்வர்யங்கள் வரட்டும், வசதிகள் வரட்டும், இறை சந்தோஷத்தை, தேவன் தருகிற மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, அதை விட்டுறாதீங்க. எது இருந்தாலும் இருக்கட்டும், இந்த சந்தோஷத்தை நீங்க விட்டுறக்கூடாது, மகிழ்ச்சியை விட்டுறக்கூடாது. ஒரு மனிதன் மனோதத்துவ நிபுணரிடத்தில், ஒரு மருத்துவரிடத்துல சென்றான். ஐயா, என் மனசுல ஒரே விரக்தி, என்னால மகிழ்ச்சியா இருக்கவே முடியல, கொஞ்சம் கூட நான் சந்தோஷமா வாழ முடியல, ஒவ்வொரு நாளும் துக்கம் துக்கம் துக்கம், இரவிலே துக்கத்தோடு என் படுக்கைக்கு போகிறேன், பகலிலே துக்கத்தோடு எழுந்திருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, என் ஜீவிதம் இப்படித்தான் இருக்குமா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள்,
மகிழ்ச்சியை தொலைச்சு நிற்கிற ஒரு பாவி நான். என்னால மற்றவங்களை போல ஆனந்தமா இருக்க முடியலையா, எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று அந்த மனதுத்துவ நிபுணர் இடத்துல அவர் கேட்டார். அவர் அவன் பேசுவதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு, நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கணும், ஒரு காரியம் செய்யுங்க, இந்த ஊர்ல இப்போ சர்க்கஸ் நடந்துட்டு இருக்குது, அந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி ஒருத்த வந்து எல்லாரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அநேகர் இருகின மனதோடு இருக்கிறவங்க அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து சர்க்கஸில் உட்கார்ந்து சிரித்து சிரித்து சந்தோஷப்படுறாங்க. உங்கள் மனசுலோட இருக்கம் மாறணும்னா நீங்கள் இந்த சர்க்கஸ் கம்பெனி நம்ம இந்த ஊரில் நடக்கிற வரைக்கும் விடாமல் போங்க. அந்த கோமாளி எத்தனை முறை போனாலும் நீங்கள் சிரிக்கிற மாதிரி தான் அவன் வந்து சேட்டை பண்ணுறான், எல்லாருக்கும் நகைச்சுவை உணர்வை ஊட்டுறான். அந்த கோமாளியினுடைய பகுதி, அவர் வரக்கூடிய பகுதியில் நீங்கள் எந்த அளவுக்கு விடுதலையோடு சிரிக்க முடியுமோ சிரித்து மகிழுங்க. வயிறு வலிக்க நீங்கள் சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அதுக்கு பிறகு வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த மனிதன் திடீர்னு அழுக ஆரம்பித்தான். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டால், எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அந்த கோமாளி நான் தான் ஐயா, சர்க்கஸில் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன் பாருங்களேன், அதே கோமாளி நான் தான், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், அது என்னுடைய பிழைப்புக்காக, அப்படி தான் நடிக்கணும் நான், அப்போ தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் சிரிப்பு இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன் ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஒருவேளை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நிறைய பேரோட லைஃப்பில் இது இல்லை. நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பணம் பொன் பொருள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷம். ஆனால் எதை பெற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்றோமோ மகிழ்ச்சியா இருங்க. வேற என்ன இந்த உலகத்தில் இருக்குது, மகிழ்ச்சியா இருங்க. எவ்வளவு காலம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தேவனை அழைச்சிருக்கிறார், சந்தோஷமா இருப்பதற்கு கர்த்தரை அழைச்சிருக்கிறார். நான் மனதார தேவாதி தேவனை துதிக்கும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே, அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்குள்ளே நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகமாய் நாம் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். எதெல்லாம் பிசாசு தட்டிட்டு போனா, எதெல்லாம் நீங்க மிஸ்டேக்கா விட்டுட்டீங்க, எதெல்லாம் உங்களுக்கு கை கேட்டி வாய் கட்டாம போச்சு, இது எல்லாத்தையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நம்முடைய அற்புதமான தேவன் நீங்கள் நன்மையை சுதந்திரித்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு இந்த பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படுவது கேட்பது, அதாவது ஜெபம் பண்ணுவது. இன்றைக்கு இந்த செய்தி முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்ததை விட்டதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய வேளைக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தம்பி தங்கச்சிகளை ஆசிர்வதியும், அருமையான தோழர்களை நண்பர்களை ஆசிர்வதையும், வயோதிபர்களை ஆசிர்வதையும். தேவனே, பல்வேறு தருணங்களில் தாங்கள் எதிர்பார்த்தவைகளை தவற விட்டு விட்ட பிள்ளைகள், மனதில் இது நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க, இது நடக்காதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க லைஃப்பில் அவர்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொண்டவர்களாக சந்தோஷப்பட உதவி செய்யும். விசேஷமாக யாரும் கொடுக்க முடியாத, எங்கும் கிடைக்காத தெய்வீக சந்தோஷத்தை உமது பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஊழியக்காரன் அடிமை அன்புரே இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக, தொலைக்காட்சிகள் வழியாக, கூடவே முகநூல் பக்கத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ நீ உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலும் மக்களுக்கு உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பர்களே, உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும்னு நம்புறேன். இப்பவுமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஜெபிங்க, நீங்க நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு நீங்க விரும்பினா
திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அதில் வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை எழுந்த உடனே ஒரு நிமிட வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவையானால், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எந்த மொழியில் தேவை என்றாலும் சரி, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தோடு நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ.